Blue Pearl Computer Education, we train your brain. HTML CSS interview questions and answers. Pressure kaga live code explanation oda detailed explain panni ungalku kuduthukittu irukom. Web designing and web development courses specialization for career course away front end development, back end development, HTML, CSS, JavaScript, Bootstrap, PHP, MySQL. இது எல்லாத்தையுமே கலந்து ஃபுல் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஆகும். இதில் எனக்கு கோடிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டிசைனிங் சைடு போகணும் அப்படின்னா கிராஃபிக் டிசைனர் கோர்ஸுக்காக அடோப் ஃபோட்டோஷாப் அண்ட் எக்ஸ்டி ஃபார் டிசைனிங் ஃபார் வெப் டிசைன் யூஐ யூஎக்ஸ் டிசைனிங்க்குமே நம்ம கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டீட்டெயில்ஸுக்கு இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 10th கொஸ்டின். இதுக்கு முன்னாடி 9 க்வெஸ்சன்ஸ் 9 வீடியோ ஃபார் ஹெச்டிஎம்எல்லோட பேசிக்கையும் ப்ளஸ் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஃபுல் லைவ் கோட் எக்ஸ்ப்ளனேஷனோட ப்ரீவியஸாக 9 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன் தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் இதுதான் மொதல் வீடியோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 9 வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஃப்ளோவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிளாங்காக இருந்தீங்கன்னா கூட நோ இஷ்யூஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க 10th க்வெஸ்சன் பார்க்கலாம். ஹவு டு யூ கிரியேட் டெக்ஸ்ட் ஆன் அ வெப்பேஜ். ஒரு டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம், தட் அலோஸ் யூ டு சென்ட் அண்ட் இமெயில். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு இமெயில் சென்ட் பண்ணுமா, இமெயிலுக்கு வந்து நம்மளுடைய ரீடைரக்ட் பண்ணுமா அப்படின்றது தான் இந்த கேள்வி. டு சேஞ்ச் த டெக்ஸ்ட் இன் டு கிளிக்கபிள் லிங்க் சென்ட் அண்ட் இமெயில் அப்படின்னும்போது நம்ம ஆல்ரெடி லிங்கை பற்றியும் அந்த லிங்க் வந்து ஹெச்ரஃப் ஆட்ரிபியூட் எப்படி அது வந்து லிங்க் ஆகுது அப்படின்றதையும் அது இன்னொரு பேஜுக்கு எப்படி ரீடைரக்ட் பண்ணுறது பண்ணுது அப்படின்றதையும் அதுக்கடுத்து கண்டினியூவாக டார்கெட் அது எப்படி ரீடைரக்ட் பண்ணி எப்படி அந்த பேஜ் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற டார்கெட் ஆட்ரிபியூட்டும் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். இப்போது நம்ம இமெயில் லிங்க் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். யூ நீட் டு யூஸ் த மெயில் டூ கமாண்ட் வித்தின் த ஹெச்ரஃப் டேக். இந்த டேகை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம் ஸோ ரன் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ டேக் ஆல்ரெடி நம்ம போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவாக ஸோ இப்போ மெயில் டு BLUEPEL லூபோல் டாட் கோ டாட் ஐஎன் அட்டு ஜிமெயில் மெயில் டாட் காம். ஸோ தாராளமாக இந்த இமெயில் அடிக்க ஏதாவது உங்களுடைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ இமெயில் ஏஹெச்ரஃப் மெயில் டூ அப்படின்ற கமாண்ட் மூலயமா இது வரைக்கும் நம்ம இது மட்டும்தான் பார்த்துருக்கோம். www.html.http இப்படி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் மெயில் டூ அப்படின்ற இந்த கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே மெயில் மீ அப்படின்னு சொல்லி நான் டெக்ஸ்ட்டு மாற்றியிருக்கேன். இங்கே நம்மளுக்கு தெரியக்கூடிய அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயில் மீ அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இது என்ன ஆகுது, மெயில் ஃபார்மெட் எனக்கு கொடுங்க, அதாவது கம்யூனிகேஷன் குயிக்லி அப்படின்போது இங்கே டீஃபால்ட்டாக என்ன இமெயில் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களோ, இன்கேஸ் நீங்கள் மொபைலில் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிமெயில் ஆப்பில் வந்து நான் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு கேட்போம். ஓகே, இப்போ நான் இந்த மெயில் கம்யூனிகேஷன் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்காங்களேன். இது என்ன ஆகும், அந்த ஆப்புக்கு போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ அட்ரஸில் நம்மளுடைய ப்ளூபல் டாட் கோ டாட் ஐஎன் அப்படின்ற இந்த இமெயில் ஐடியை கொண்டு வந்து நம்மளுக்கு வெயிட் பண்ணுது. இதுதான் இந்த டேகோட வேலை. இது ரீடைரக்ட் பண்ணும், அதை கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட் உங்களுக்கு ஆக்ஸ் யூஸ்வல் ஏதாவது ஒரு லிங்க் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ டேக் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஏ டேக் ஹெச்ரஃப் தான் வந்து லிங்க் ஆகும். அந்த லிங்க் ஆகிறதுல நீங்கள் மெயில் டூன்ற கமெண்ட்டை கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, அதாவது இப்போ கம்பெனிக்கு நீங்கள் மெயில் டூ கான்டாக்ட் வைக்கிறீங்க, ஏதாவது ஒரு கான்டாக்டஸ் பேஜில் வந்து இதை கிளிக் பண்ணால் உங்கள் இமெயில் ஐடி அவங்களுக்கு மொபைலுக்கு டைரெக்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த டேகை யூஸ் பண்ணி இந்த மெயில் டூன்ற கமெண்ட்டை கொடுக்கும்போது அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெயில் டெம்ப்ளேட்டுக்கு வந்து நம்மளுக்கு இமெயில் ஐடி பாஸ் ஆயிடும். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே மெயிலுக்கு மட்டும்தான் எப்படியா சார் இமெயில் நம்பர்லாம் வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொபைல் நம்பருக்கு அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெல் அப்படின்றதுல 8608687877 ஸோ கால் மீ
So break tag வந்து நம்ம கொடுத்திருக்கோம். So இங்க பாக்கும்போது call me அப்படிங்கிறது. So இதை click பண்ணா in case இது mobile ஆ இருந்தது அப்படினா डायरेक्टली உங்களோட mobile dialer padக்கு data நமக்கு மாறி இருக்கும். So இங்க பாத்தீங்க அப்படினா நீங்க எந்த ஆப்போட வந்துட்டு கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படினு கேக்குது. So இதுவே ஆப் இதல கனெக்ட் ஆயிருச்சு அப்படினா அங்க डायरेक्टली இந்த value அதாவது copy பண்ணி paste பண்ணானா डायरेक्टली keep padக்கு வந்து நமக்கு data pass ஆயிடும். அதுதான் இதோட usage inge pathinga nammalum idu set pannirukom neenga vandu bluepal.co.in na vandu neenga check panni paakalam inge keela nama vandu telephone number vandu linkable la kuduthirukom 860 ingeyum vandu nama linkable la kuduthirukom neenga idu vandu dharalama unga mobile la check panni paakalam so indha maadhiri href attribute vandu nammalku ivlo types la vandu use aagudhu abindradhaiyum nama note pannirukom இதுதான் இந்த 10th க்வெஸ்சனோட ஆன்சர் அண்ட் யூசேஜ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 10 வீடியோஸ் போட்டிருக்கோம் கண்டினியூஸாக இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து இந்த HTML இன்டர்வியூ ரிலேட்டடாக உங்களுக்கு இன்டர்வியூஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு நாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டினியூஸாக இன்னும் நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ